அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு முத்திரைகள். முத்திரைகள் உடல் மன நலத்திற்கு உதவக்கூடியவையாகும். நம் முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற பல அரிய கலைகளில் இதுவும் ஒன்று. முத்திரை மூலம் நாம் நோய் வராமல் காத்து கொள்ளவும், வந்துள்ள நோய்களின் தீவிரத்தை குறைத்து படிப்படியாக குணப்படுத்தி கொள்ள முடியும். அண்டத்தில் உள்ளது பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். ஆம், இப்பிரபஞ்சத்தில் நீளம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என ஐம்பூதங்களால் ஆனதுதாகும். அதேபோல் நம் உடலும் ஐம்பூதங்களால் ஆனதுதான். சித்தர்கள் இந்த ஐம்பூதங்களில் அடிப்படையில் மனித உடலை கப உடல், பித்த உடல் மற்றும் வாயு உடல் என மூன்றாக பிரித்து, அவைகளில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகளில் காரணமாக மனித உடலில் மொத்தம் 4448 நோய்கள் தோன்றக்கூடும் என்று வகைப்படுத்தியுள்ளனர். அந்த அடிப்படையில் மருத்துவமனையில் செய்து மனித குலத்திற்கு பெரும் சேவை செய்துள்ளனர் சித்தர் மருத்துவர்கள் மூலம். இன்று மக்களிடையே காணப்படும் நோய்களை மட்டுமல்ல, எதிர்காலத்தில் பெயரிடப்படும் புதிய நோய்களையும் குணப்படுத்த முடியும். இம்மூன்று உடல்களும் ஐம்பெரும் பூதங்களில் கலப்பால் ஆனவை. நம் உடலில் இவ்வனைத்தும் பூதங்களில் ஏற்படும் வேறுபாடுகளே நோய் காரணமாகின்றன. நம் கையில் உள்ள 5 விரல்களில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூதங்களிலும் ஆதிக்கம் பெற்றுள்ளது. கட்டை விரல் நெருப்பு, சுட்டு விரல் வாயு, நடுவிரல் ஆகாயம், மோதிர விரல் நிலம் மற்றும் சுண்டு விரல் நீர் என ஒவ்வொரு பூதத்திலும் ஆதிக்கம் பெற்றுள்ளன. இந்த 5 விரல்களையும் வெவ்வேறு விதமாக இணைத்து பல முத்திரைகளை செய்யும்போது பஞ்சபூதங்கள் சமநிலை பெறுவதால் பல நோய்கள் குணமாகின்றன. இம்முத்திரைகளை யார் வேண்டாலும் எங்கு வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரே சமயத்தில் 2 கைகளிலும் 15 நிமிடங்கள் வீதம் நாள்தோறு 2 முறை செய்து நல்ல பலனை தரும். நம் முழு கவனமும் நம் முத்திரையில் இது குவிந்திருக்க வேண்டும். நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்தில் சாதாரண சுவாசத்துடன் செய்ய வேண்டும். நம் முன்னோர்கள் சொல்லி சென்றுள்ள பல முத்திரைகளில் சில முத்திரைகள் செய்யும் முறைகளையும் அவற்றில் ஏற்படும் பலன்களை பற்றியும் அடுத்தடுத்து வரும் பதிவுகளில் காண்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.